வணக்கம். சென்னையிலிருந்து எஸ் ஆர் பிரபாகரன். இந்த வலைத்தளத்தின் அட்மின் சகோதரி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சிவகுமார் ஐயா, இந்த பட்டிமன்றத்திலே நடுவராக இருந்து சீர்தூக்கி பார்த்து இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு கூற வந்திருக்கும் அருமை சகோதரர் சிவகுமார் ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அட்மின் அம்மா மூன்று விதமாக இந்த பட்டிமன்றத்தை பிரித்திருக்கிறார்கள். ஆறாவது பாகம் என்ன செய்கிறது, எட்டாவது பாவம் என்ன செய்கிறது, பதினோராவது பாவம் என்ன செய்கிறது என்று ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஆறாவது பாகத்தை பேசுவதற்கு ஒரு ஏழு பேர்களும், எட்டாவது பாகத்தை பேசுவதற்கு ஒரு அஞ்சு பேர்களும், பதினோராவது பாகத்தை பேசுவதற்கு ஒரு ஆறு பேர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த வந்திருக்கும் அனைத்து மேதைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரை அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தேன். அதாவது எட்டாம் இடத்தை இயக்கிப்பார், ஆறாம் இடத்தை இயக்கிப்பார், பன்னிரெண்டாம் இடத்தை இயக்கிப்பார் என்று. அதில் உள்ள அர்த்தத்தை நான் சொல்கிறேன். எட்டாம் பாவத்தை ஆறாம் பாவத்தை இயக்கி பார்த்தால் உன்னு நீ பிறந்து வளர்ந்து நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்கிற பாதை தெரியும் என்பதுதான் அர்த்தம். எட்டாம் பாவத்தை இயக்கி பார்த்தால் உன் பிறப்பினுடைய நோக்கம் என்னவென்று புரியும். பன்னிரெண்டாம் பாவத்தை இயக்கி பார்த்தால் உன் சந்ததியினர் நிலை பற்றி தெரியும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இது எத்தனை பேருக்கு அந்த பாவங்களை இயக்கி தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்ததை நான் வந்து ஒரு பதிவாக அதை வெளியிட்டேன். அட்மின் அம்மாவும் அந்த மூன்றையும் வைத்து இதில் ஜாதகருக்கு அதிகமாக நன்மை செய்வது யார் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இதில் நான் வந்து ஆறாவது பாவம், எல்லாருக்கும் மறைவிடமான ஆறாவது பாவம் என்னவெல்லாம் செய்யும் என்பதை நான் இந்த பட்டிமன்றத்தில் பேசவிருக்கிறேன். இந்த ஆறாவது பாவம் வந்து பத்தாம் பாவத்துக்கு பாக்கியதாபதி ஆறாம் பாவம். இதை வைத்து நான் பேசப் போகிறேன். இதில் எப்படி என்றால், இந்த ஆறாம் பாவத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் நவக்கிரகங்கள் வந்து உட்கார்ந்திருந்தால் அவங்க என்ன நன்மை செய்வார் என்பதை பற்றி நான் பேசவிருக்கிறேன். இனி அது அடுத்த ஆடியோவில் அது வரும். நன்றி, வணக்கம். நடுவர் ஐயாவுக்கு மீண்டும் வணக்கம். சென்னையிலிருந்து எஸ் ஆர் பிரபாகரன். இந்த ஆறாம் பாவத்தில் நவக்கிரகங்கள் உட்கார்ந்தால் என்ன நன்மைகளை செய்யும் என்று தலைப்பில் நான் வந்து ஆறாம் பாவத்திற்காக பேசுகிறேன். முதலிலே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். இந்த உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆறாம் அதிபதி எட்டாம் பாவத்திலையும் பன்னிரெண்டாவது பாவத்திலையும் இருந்து அந்த எட்டாம் அதிபதி ஆறாம் பாவத்திலையும் பன்னிரெண்டாம் பாவத்திலையும் இருந்து, பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் பாவத்திலையும் எட்டாம் பாவத்திலையும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எவ்வளோ பெரிய நன்மைகளை செய்யும் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இதன் மூலமே பெரிய கோடீஸ்வரர்களாக ஆகியிருக்கிறார்கள் ஏகப்பட்ட பேர். எனக்கு அது மிக நன்றாக தெரியும். அதனால் இந்த மறைவிடங்கள் வந்து இருக்க ஒவ்வொரு கிரகங்கள் பற்றி இப்போது சொல்கிறேன். சூரியன் வந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக, ஒரு வெற்றி நாயகனாகவும் கண்டிப்பாக திகழ்வார். அதே சமயத்தில் சந்திரன் வந்து ஆறாம் பாகத்தில் இருந்தால் பரம்பரை தன்மையாக எதிரிகளே இருப்பார்கள் அவருக்கு கண்டிப்பாக. ஆனால் எதிரிகளை பேசியே சமாளித்து விடுவார் சந்திரன் இருந்தால். செவ்வாய் இருந்தால், ஆறாம் பாகத்தில் செவ்வாய் இருந்தால்
மிகுந்த பற்று பாசம் உணர்வுகள் உள்ளவர்களாக ஜாதகர் இருப்பார். உடன் பணிபுரிபவர்களுக்கு பணிபுரிபவர்களுடன் தொல்லைகளில் இருப்பார் கண்டிப்பாக. அதற்கு அவரை வந்து ஒருவராலும் எந்த ஒரு விஷயத்திலையும் எதைக்கும் அசைக்க முடியாது. அவரை புதன் ஆறாம் பாகத்தில் இருந்தால் எதிரிகளுக்கு பயப்பட மாட்டார், எதிரிகள் இவரை கண்டால் பயந்து ஓடுவார்கள். குரு ஆறாம் பாகத்தில் இருந்தால் மெத்தனமாக இருப்பார், அவமானம் அவமரியாதைகளை சந்திக்க நேரிட்டாலும் எதிரிகளை தைரியமாக எதிர்கொள்வார். சுக்கிரன் ஆறாம் பாகத்தில் இருந்தால் விரோதிகளே இருக்க மாட்டார்கள், ஆனால் இருக்கும் வீடு பகை வீடாக அவர் இருக்க அந்த ஆறாம் வீடு பகை வீடாக அமைந்தால் பெண்களால் ஏமாற்றம் வந்து அவரை துரத்தும் கண்டிப்பாக. அடுத்ததாக சனி ஆறாம் பாகத்தில் இருந்தால் வாதம் செய்வார், அதாவது சாப்பாடு விஷயத்தில் ஒரு பெரும் தீனிக்காரர்கள் என்று சொல்வார்கள், அப்படி சாப்பிடுவார். வந்து துணிச்சல் மிக்கவர், எதிரிகள் இல்லாதவர், இவருக்கு ஆண் மக்களின் உதவியே, அதாவது ஆன்மாக்களின் உதவிகள் இவருக்கு நிறையாக கிடைக்கும். அடுத்ததாக ராகு ஆறாம் பாகத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் உடையவராகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார். ஏன் தான் இவரை பகைத்துக்கிட்டோமோ என்று எதிரிகள் வந்து அரள்வார்கள். இவருக்கு எதிரிகளே வந்து மிகவும் பயப்படுவார்கள். ரெண்டாவது கேது ஆறாம் பாகத்தில் கேது வந்து இருந்தால் கேதுவுக்கு மிக உகந்த இடம் இந்த ஆறாம் பாகத்தில் உள்ள இடம்தான். ஜாதகருக்கு புகழ் தேடி வரும், செல்வாக்கும் தேடி வரும், இவரே போக வேண்டாம் தேடி இவர்கள் கண்டிப்பாக வரும் கேது இருப்பதனர். ஆனால் ஜாதகரின் நடவடிக்கை வந்து சரியாக இருக்காது. ஜாதகர் நடவடிக்கை சரியாக இல்லாமல் சாமர்த்தியமாக அதை வெளியே சொல்லாமல் சமாளித்து விடுவார். வந்து ஆறாம் பாகத்தில் கிரகங்கள் இருந்தால் நடக்கக்கூடிய பலன்கள் ஏதோ உள்ளவையா, இதை நான் சொல்லிவிட்டேன். மிக்க நன்றி ஐயா.